வருங்கால ஜூனியர் இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு வணக்கம். நம்ம திவ்வாணன் சொப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் த்ரீ நோட்டிஃபிகேஷன் வந்து போன வாரம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. புரிஞ்சா இந்த தேர்வுக்கு வந்து எப்படி ஈஸியாக வந்து வெற்றி பெறுவது, புரிஞ்சா இந்த தேர்வுக்கு வந்து என்ன படிக்கணும், புரிஞ்சா இதற்கான சிலபஸ் என்ன, அதே மாதிரி இதற்கான ஒரு ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம், ஸ்ட்ராட்டஜி என்ன, ப்ரிப்பரேஷன் பற்றி ஒரு முழுமையான விளக்கம் வீடியோ. வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள், நிச்சயமாக சொல்கிறேன் பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி 2023 நான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆயிருவேன் சார். நினைக்கிறவங்க தன்னமையோட மறக்க லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப். முதல் விஷயம் புரிஞ்சா நீங்க பிளஸ் டூ முடிச்சிருந்தா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க யாராக இருந்தாலும் இந்த தேர்வை எழுத முடியும். இதை நல்லா கொஞ்சங்க ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும், 18 வயசுக்கு மேலே இருந்திருக்கணும், புரிஞ்சா. அதாவது நோட்டிஃபிகேஷன் ஒரு சின்ன விஷயம் கூட கொடுத்துருப்பாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் பிகாம். இதை பார்த்து நிறைய பேர் பயப்படுறீங்கன்னா சார் இந்த கொஷின் இந்த பேப்பர் வந்து பிகாம் முடிச்சிருந்த முடியும் கேட்பீங்க, புரிஞ்சா. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த தேர்வு வந்து முடிஞ்சிருச்சு, புரிஞ்சா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு டிகிரி முடிச்சிங்க, பிஏ தமிழ் முடிச்சிருக்கீங்க, புரிஞ்சா, பிஏ தமிழ் முடிச்சிருக்கீங்க, தேர்வு எழுதிருக்கீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 அதாவது 185 க்வெஸ்சன் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கீங்க, எல்லாம் 185 க்வெஸ்சன் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கீங்க, புரிஞ்சா. இதா பிகாம் முடிச்சவன் 184 க்வெஸ்சன் அட்டெம்ப்ட் பண்ணிருந்தானா, இதில் யாருக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னா உங்களுக்கு தான் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் நல்லா கவனிச்சுங்க, புரிஞ்சா. இங்கே வந்து என்ன சொல்ற ஈக்குவல் மார்க், இப்போ தான் சொல்லப்போனால் நீங்கள் 135 அவங்க 185னா இப்போ அந்த பிகாம் படித்தவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும், புரிஞ்சா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும், புரிஞ்சா. நல்லா படித்தோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆயிடலாம், புரிஞ்சா. இன்னொன்று சொல்கிறேன், இது குரூப் 4 விட கொஞ்சம் மேலே, புரிஞ்சா. என்ன சொல்கிறேன் மீன்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங் சேலரியே நான் சொல்கிறேன், இப்போ சொல்லி சொல்கிற முடிச்சேன், ஸ்டார்டிங் சேலரியே கண்டிப்பாக சொல்கிறேன். அதாவது நெட் சேலரி நான் சொல்கிறேன், புரிஞ்சா, 23,000 கிடைக்கும், புரிஞ்சா. இன்னொன்று ப்ரொமோஷன் ஈஸியாக வாங்கலாம், புரிஞ்சா. நிறைய பேர் சொல்கிறாங்க சார் 14 வேகன்ஸி தான் சார் இருக்கும், அவ்வளோ பேர் அப்ளை பண்ணுவாங்க சார். அதாவது எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாலும் போதும் நினைக்கவே நினைக்காதீங்க, புரிஞ்சா. எவ்வளோ பேரும் அப்ளை பண்ணி போட்டுங்க, புரிஞ்சா. 100,000 பேரோ, 10,000 பேரோ, 20,000 பேரோ, புரிஞ்சா. நம்ம அந்த 14 ஒருத்தராக இருக்கணும், புரிஞ்சா. அதற்கான முயற்சியும் பயிற்சியும் கொடுங்க, நிச்சயமாக சொல்கிறேன். நீங்களும் ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எக்ஸாமில் ஒரு ஜூனியர் இன்ஸ்பெக்டராக இருப்பீங்க, அப்படி நினச்சி படிங்க, புரிஞ்சா. ஓகே, முதல்ல 2வது சொல்லி முடிச்சிடேன், அப்ளை பண்ண டேட் சொல்லிவிட்டேன், வேகன்சி 14 வேகன்சி சொல்லிவிட்டேன், குவாலிஃபிகேஷன் சொல்லிவிட்டேன், புரிஞ்சா. அப்ளை பண்ணுறவங்க மறக்க அப்ளை பண்ணுங்கள், புரிஞ்சா. ஓகே, இப்போ அதுக்கான சிலபஸ் என்ன, சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாதுங்க, ரொம்ப 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 சிலபஸ் சூப்பரான சிலபஸ் தான், புரிஞ்சா. இப்போ சொல்லுங்கள், கடைசி குரூப் 4 முடிச்சிருக்கோங்க, கண்டிப்பாக ப்ளஸ் டூ முடி, கண்டிப்பாக இப்போ எல்லாமே டிகிரி முடிச்சிருப்போங்க, புரிஞ்சா. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், அது ஒன்று சொல்லிக்கிறேன், புரிஞ்சா. இப்போ அதுக்கான சிலபஸ் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ் பொதுத்தமிழ் 100 கேள்வி கேட்பாங்க, புரிஞ்சா. 100 கேள்வி 150 மார்க் அதை விட்டுரும், புரிஞ்சா. ஜென்ரல் ஸ்டடீஸ் அது பொறுத்த வரைக்கும் 100 கேள்வி, மொத்தம் பார்த்தீங்கன்னா 200 கேள்வி, புரிஞ்சா. 200 கேள்வி 300 மதிப்பெண், புரிஞ்சா. தேர்வு நடக்கிற நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 28. இன்னும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 4 மாதம் இருக்குது, புரிஞ்சா. அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 28 கடைசியில் தான் வருது, புரிஞ்சா. 4 மாதம் கடைசியில் தான் வருது, இப்போ தான் செப்டம்பர் 28 போயிட்டுருக்கு, புரிஞ்சா. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கும் போது 4 மாதம் இருக்குது, புரிஞ்சா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைமிங் பார்த்தா என்ன சொல்லுது, அதாவது வந்து டியூரேஷன் நிறைய இருக்கனால நல்ல எஃபெக்ட் போடுங்க, உங்களோட என்ன சொல்லுது, உங்களோட ஃபுல் எஃபெக்டை போட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். அதாவது இந்த தேர்வில் நீங்கள் போடுற எஃபெக்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குதோ, அதாவது வந்து 100 நீங்கள் வந்து தேர்வில், அதாவது பார்த்தீங்கன்னா 200 போயிட்டு ஒரு 180 க்வெஸ்சன் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா, புரிஞ்சா, இதில் கிடைக்கலனா கூட அடுத்து கண்டிப்பாக சொல்லணும், குரூப் 4 தேர்வு கண்டிப்பாக வரும், புரிஞ்சா. அந்த தேர்வில் இதை பயன்படுத்தி அந்த போயிடலாம். ஏன்னா சொல்லணும்னா அந்த வெறி, புரிஞ்சா. அதாவது கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க, அதே என்ன சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் பாஸ் பண்ணுவதுங்கிறது நிச்சயமாக வந்து உறுதி, புரிஞ்சா. ஒரு சில நேரங்கள் நீங்கள் வெற்றி தோல்விட்டு பயப்பட வேணாம், புரிஞ்சா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் தான் சொல்லப்போ வந்து என்ன சொல்லுங்கள், மே மாதம் ஜூன் மாதம் கண்டிப்பாக குரூப் 4 கால்ஃபர் பண்ணிடுவாங்க, புரிஞ்சா. அந்த தேர்வுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், இதே என்னோட தாழ்மையான வேண்டுகோள், புரிஞ்சா. ஏன்னா குரூப் 4 சிலபஸும் குரூப் 3 சிலபஸும் ஒன்று தான், இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சா. ஓகே, இப்போ இதுக்கு என்ன சார் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, என்ன சார் இப்போ ஃபஸ்ட் நான் பண்ணணும்னு கேட்டால், முதல்ல ஒன்றுமே கிடையாது, அதை முதல்ல நீங்கள் நினச்சிக்கணும், புரிஞ்சா. முதல்ல வந்து நான் அப்ளை பண்ணணும், மறக்காம அப்ளை பண்ணும்போது உங்கள் டாக்குமெண்ட்டை மறக்காம அப்ளை பண்ணுங்க, இதை நான் தமிழ் வேண்டுகோள், புரிஞ்சா. அந்த PDF உங்களோட 10th மார்க்ஷீட், ப்ளஸ் டூ மார்க்ஷீட், டிகிரி மார்க்ஷீட்லாம் வந்து PDF எடுத்து, ஃபோட்டோ எடுத்து PDF எடுத்துட்டு, அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும், அப்லோட் பண்ண மறந்துடாதீங்க, அப்லோட் பண்ணலாம் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். இதை வந்து நீங்கள் மைண்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், புரிஞ்சா. இதை நிறைய பேர் சொல்கிறதுனா நான் சொல்லிட்டேன், புரிஞ்சா. ஓகே, இப்போ நம்ம எப்படி சார் முதல் ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டால், ஒன்றுமே கிடையாதுன்பா, இதுதான் வந்து சிலபஸ், புரிஞ்சா. இப்போ நீங்கள் சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னதான் குரூப் 4 அப்படியே வந்து நீங்கள் சொன்ன குரூப் 4 அப்படியே வந்து
காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க, புரிஞ்சா? நம்ம கடைசி குரூப் ஃபோரில் படிச்சுப்போம்ல, அதே சிலபஸ் தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க, புரிஞ்சா? இதில் முதல் விஷயம் நான் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அதாவது 6 to 10th புத்தகம், புரிஞ்சா? 6th முதல் 10th வரைக்கும் இருக்கிற பழைய புத்தகம் சரி, புது புத்தகம் சரி, புரிஞ்சா? ஏன்னா டைமிங் வந்து 4 மாதம் இருக்குது, புரிஞ்சா? கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும், புரிஞ்சா? அதை வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா 6th to 10th புக்கு, தமிழ் புத்தகம், பழைய புத்தகமும் புது புத்தகம், புரிஞ்சா? இப்போ தான் சொல்லப்போனால் 4 மாதம் இருக்கிற ஸ்டடி பண்ண மாதிரி சொல்கிறேன், தமிழுக்கு மட்டும் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு மினிமம் 4 மணி நேரம் தமிழ் மட்டும் படிச்சிங்கன்னா, புரிஞ்சா? ஒவ்வொரு வாரம் நீங்கள் ஒவ்வொரு புக்கை முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், தமிழில் நீங்கள் 100க்கு நான் சொன்ன மாதிரி படிச்சிங்கன்னா 100க்கு 90 கேள்வி நீங்கள் கண்டிப்பாக போட்டுருவீங்க, புரிஞ்சா? அதாவது வந்து பழைய புத்தகம் புது புத்தகம் ரெண்டு புத்தகம் படிச்சிங்கன்னா 100க்கு 90 கேள்வி போட்டுருவீங்க, புரிஞ்சா? சரிங்க சார், எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க நான் இன்னொரு இடையே சொல்கிறேன். நம்ம சேனலில் சொல்கிறோம் குரூப் 4க்கு மாடல் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு 50 டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம், புரிஞ்சா? அந்த 50 டெஸ்ட்டை நீங்கள் பார்த்தாலே போதும், அதுதான் கேள்வியாக வரப்போகுது, இதுதான் ஆணித்தரமான உண்மை, புரிஞ்சா? அதுலேருந்து அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும், ஒரு 80 கேள்வி நிச்சயமாக வந்து உறுதியாக கிடைக்கும், புரிஞ்சா? இதில் பார்த்தீங்கன்னா இலக்கணம் என்ன சொல்லியிருக்காங்க, பொருத்தமான பொருந்தம், அதாவது பொருத்தமாக பொருந்துதல் பொருத்து, அதாவது புகழ்பெற்ற நூலாசிரியர் வந்து கொடுத்துருக்காங்க. வேளாண் வேதம் அழைக்கப்படும் உள்ளது என்னோட உங்களுக்கு தெரியும், புரிஞ்சா? உத்தரவேதம் அழைக்கப்படும் உள்ளது திருக்குறள், புரிஞ்சா? இப்போ திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர், புரிஞ்சா? நாலு எழுதி சமண முனிவர், அந்த 15 கீழ்கணக்கு 15 அந்த நூல் பற்றி கேட்பாங்க. பிரித்தெழுது எதிர்ச்சொல், புரிஞ்சா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், புரிஞ்சா? ஓரெழுத்து ஒரு மொழி, புரிஞ்சா? தீனா நெருப்பு, ஏனா அம்பு, கோனா அரசன், சோனா என்ன சொல்கிறாங்க மதில், புரிஞ்சா? இந்த மாதிரி அதே மாதிரி வேர்ச்சொல், படி என்பதன் வினையச்சம் என்ன? படித்து, ஊழம் முடிஞ்சால் வினையச்சம், பெயரச்சம் என்ன? படித்த, புரிஞ்சா? படித்தல்ங்கிறத சொல்லுவாங்க தொழில் பெயர், படித்தவன் சொன்னால் என்ன சொல்லுவாங்க? வினையால் அணையும் பெயர், புரிஞ்சா? இந்த மாதிரி அதை தான் பாரதிதாசன் திருக்குறள் எழுதினார், புரிஞ்சா? சரி, திருக்குறளை திருவள்ளுவர் எழுதினார், புரிஞ்சா? திருக்குறளை திருவள்ளுவர், இது வந்து கொஸ்டினை வந்து மாற்ற சொல்கிறாங்க. இந்த மாதிரி விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுத்தல், இலக்கண குறிப்பு தருதல், புரிஞ்சா? சொற்களை ஒழுங்குபடி சுற்றுவதற்காக அகரவரிசைப்படி, இப்போ முதல் சொல்லப்போனால் அம்மா, ஆடு, இலை, இ, புரிஞ்சா? இந்த அகரவரிசை அஇ இந்த மாதிரி ஆர்டரைஸ் பண்ண சொல்கிறாங்க, புரிஞ்சா? இதை நான் சொல்ல பேசிக்காக சொல்கிறாங்க, தன் வினை பிறவினை, புரிஞ்சா? பாரதி பாடம் படித்தாள், புரிஞ்சா? பாரதி பாடம் சொல்லி கொடுத்தான்னு சொன்னால் அது பிறவினை, படித்தால் அது சொன்னால் தன்வினை, புரிஞ்சா? இந்த மாதிரி தான் இலக்கணம். எதுகை மோனை, எதுகை என்ன சொல்கிறாங்க? அதாவது கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்கிறதுக்கு தக, கற்க கசடர காக்கா கற்பவை காக்கா இட்டுட்டு அது என்னது எதுகைன்னு சொல்லுவோம், அதை மோனைன்னு சொல்லுவோம், புரிஞ்சா? இதுதான், புரிஞ்சா? இங்கே பார்த்தீங்கன்னா இலக்கியம் பொறுத்த வரைக்கும் அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க, சொல்லுவோம். எட்டு தொகை நோக்கி சொல்கிறாங்க, நற்றே நல்ல குறுந்தொகை ஒத்த பயிற்று பத்து ஓங்கு பரிபாக கட்டணத்தும் கலியோடு அகம்புறம் என்ற இத்திருந்த எட்டு தொகை, புரிஞ்சா? எட்டு தொகை நம்ம செய்திகள்லாம் சொல்லணும், சிம்பிளாக நம்ம சொல்லுவோம். அந்த குரூப் ஃபோர் மாடல்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுங்க, மக்கள் செக் பண்ணி பாருங்கள். சிவப்பதிகாரம், மணிமேகலை, பெரியம்மன், நாளை தீப பிரபந்தம், புரிஞ்சா? என்ன சொல்கிறாங்க, அந்த ஆண்டாளோட பன்னீர் ஆழ்வாரை பற்றி சொல்கிறாங்க, புரிஞ்சா? திருவிழா புராணம், இதுதான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, புரிஞ்சா? தமிழர் தொண்டும் பொறுத்த வரைக்கும் இதுவும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் அந்த பள்ளி புத்தகம், பழைய புத்தகம், புது புத்தகம் ரெண்டையும் வந்து கவர் பண்ணிட்டாலே ஆல்மோஸ்ட் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம், புரிஞ்சா? இதில் பொறுத்த வரைக்கும் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் 30 கேள்வி, அதே மாதிரி தமிழர் அந்த தமிழ் 690 35 கேள்வி, புரிஞ்சா? இலக்கியம் போது 35 கேள்வி, ஆக மொத்தத்துக்கு 100 கேள்வி. 100 கேள்விக்கு இப்போ நான் சொன்னதை மட்டும் படித்தாலே போதும், கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம், புரிஞ்சா? இது முதல் விஷயம், புரிஞ்சா? இந்த குரூப் 3க்கு முதல் விஷயம். இதுக்கப்புறம் தமிழுக்கு இன்னொரு சொல்லி முடிச்சிடறேன். இப்போ நடத்துகிற ரீசெண்டாக நடந்த எல்லா ஜெனரேஷன் கொஸ்டினும் தமிழ் வந்து கண்டிப்பாக இருக்கும், புரிஞ்சா? அந்த தமிழ் கேள்வியெல்லாம் பார்த்து வச்சுங்க, அந்த தமிழ் கேள்வி பார்த்து வச்சாலே ஒரு 40 கேள்வி அதுலேருந்து தான் வரும், புரிஞ்சா? இது வந்து ஆணித்தரமான உண்மை, பார்த்து வச்சுக்கோங்க, புரிஞ்சா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸுங்கிறத ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, புரிஞ்சா? அதாவது ஜென்ரல் தமிழில் கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ நான் சொன்னதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். குரூப் 3 கண்டிப்பாக சொல்கிறேன், 90-100 கொஸ்டின் கண்டிப்பாக போட்டுருவீங்க, இது ஆணித்தரம் உண்மை, புரிஞ்சா? 4 மாதம் டைம் இருக்குது, பொறுமையாக ஒரு நாளைக்கு ஒரு 6 மாதத்துக்கு 8 மணி நேரம் படித்தாலே போதும், புரிஞ்சா? காலையில், புரிஞ்சா? இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் போகும்போது ஒரு சில விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். நியூஸ் பேப்பர் டெய்லி ரீட் பண்ண ஆரம்பிங்க, புரிஞ்சா? லைப்ரரி போங்க, இல்லை வந்து எங்கேயாவது ஒரு டீ கடை தினத்தந்தியாவது படிங்க, புரிஞ்சா? நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணால் மட்டும்தான் ஜென்ரேஷன் மையம் எடுக்க முடியும், புரிஞ்சா? இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சொல்லப்போ குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் 2019 கார்பரேட்டிவ் சொசைட்டி எக்ஸாம் நடந்துச்சு, புரிஞ்சா? அந்த வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம், புரிஞ்சா? நம்ம சேனல் பாஸ் பண்ண நிறைய பேர் இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுமா தெரியலாம் தெரியல, நம்ம சேனல் பார்த்து நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, புரிஞ்சா? நீங்கள் 2019 எடுத்து போய் பாருங்கள், புரிஞ்சா? அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 சரி, 2000 இன்றைக்கும் சரி, புரிஞ்சா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2019 இன்றைக்கு வரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்,
இருக்கும் எல்லா கொஸ்டினும் ஜென்ரல் ஸ்டடீஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கும், புரிஞ்சா? அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் அவரை எடுத்து ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பாருங்கள், பார்த்தாலே போதுங்க, அது தாங்க இந்த கொஸ்டினில் வரப்போகுது, புரிஞ்சா? இதை தவிர வேறு கேள்வி வரவே வராது, புரிஞ்சா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, புரிஞ்சா? 9th 10th புத்தகம், புது புத்தகம் மட்டும் எடுத்துங்க, அதை ரிவிஷன் பண்ணுங்கள், புரிஞ்சா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை முடித்ததுக்கப்புறம் 6th to 8th புக்கு, புது புத்தகம் மட்டும் தான் படிச்சோம், பழைய புத்தகம் இங்கே வேண்டவே வேண்டாம், புரிஞ்சா? யூனிட் 8 யூனிட் 9 இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க, கஷ்டமே கிடையாது, புரிஞ்சா? இப்போ தான் சொல்லணும் இந்திய ஆட்சி அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது பூராமே சொல்லுது, அந்த 10th புக்கில் ஃபஸ்ட்டு வால்யூம் 1 2 3 குடிமையில் 3 படங்கள் இருக்குது, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, புரிஞ்சா? ஒரு சில 6th புக்குலேருந்து எடுத்திருக்காங்க, சின்சமணி நகரம், குப்தர் காலம், சுல்தான் காலம், புரிஞ்சா? அவங்களோட இதை வந்து கொடுத்துருக்காங்க, வேற்றுமை ஒற்றுமை இதை வந்து கொடுத்துருக்காங்க, இந்திய பொருளாதாரம் வந்து கொடுத்துருக்காங்க, புரிஞ்சா? இது வந்து நம்ம 11th 12th புத்தகம் அதை பார்த்து படிச்சுக்கலாம், புரிஞ்சா? இதுக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து உங்களுக்கானது, புரிஞ்சா? இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆப் 2 வந்து கொடுத்துருக்காங்க, இந்த ஆப் 2 அதாவது நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 6th to 10th புத்தகம், புது புத்தகம், அதாவது சமூக அறிவியல் பாட புத்தகம் கூட படித்த போதும், நினைக்க கேட்பீங்க சார் சயின்ஸ் என்ன சார் பண்ணுறது, சயின்ஸு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து படிக்கும் போதே அப்படியே பிக்கப் பண்ணி வந்தீங்கன்னா அதுதான் வரக்கூடிய தெருவில் கேள்வியாக வரும், புரிஞ்சா? ஏன்னா அதே உல்டா புல்ட்டாவாக கேட்க போகிறாங்க, அவ்வளோதான், புரிஞ்சா? இங்கே அதான் வந்து திறனறி ஆப்டர் போது 25 கேள்வி கேட்குறேன், இந்த 25 கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் 25 அட்டன் பண்ணுவீங்க, புரிஞ்சா? எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சில வேணும் தனி வட்டி கூட்டு வெட்டி, தனி வட்டி ஃபார்ம்லாம் என்ன PNR/100, புரிஞ்சா? சுருக்குதல் போடமாஸ் ரூல், புரிஞ்சா? விழுக்காடு பர்சன்டேஜ் எவ்வளோ, அதாவது வந்து ஒரு கிளாஸில் 100 பேர் இருக்காங்க, புரிஞ்சா? 100 பேர் இருக்காங்க, அதில் வந்து 70 பேர் வந்து வந்திருக்காங்க, புரிஞ்சா? இதில் பார்த்திங்கன்னா 30% பேர் ஆப்சென்ட்டு, அப்போ எத்தனை பேர் ஆப்சென்ட் ஆகியிருக்காங்க, எத்தனை பேர்? 30 பேர் ஆப்சென்ட் ஆகியிருக்காங்க, இந்த மாதிரி கேள்வி வரும், புரிஞ்சா? அதே மாதிரி 5-க்கும் 15-க்கும் எல்சிஎம் என்ன, 15-க்கும் எல்சிஎம் என்ன, புரிஞ்சா? 5 பேர் 10 நாளில் முடித்தாங்க ஒரு வேலையை, அதே மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க, எத்தனை நாள் முடிப்பாங்க, 4 நாளில் சாரி எத்தனை நாளில் முடிப்பாங்க, புரிஞ்சா? இந்த மாதிரி கேள்வி வரும், புரிஞ்சா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க, 1 1 2 4 3 9 இங்கே 4 என்ன வரும்னு கேட்பாங்க, புரிஞ்சா? இந்த மாதிரி கேள்வி 4 16 ஸ்கொயர் ரூட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, புரிஞ்சா? காலப்பட்டம் இந்த மாதிரி கேள்வி தான் இந்த குரூப் 3 கேட்பாங்க, ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும், நீங்கள் பேசிக் சம்சம் மட்டும் நல்லா ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே போதும், புரிஞ்சா? இப்போ இந்த தேர்வு வெற்றி பெறதுக்கு இது ஒன்று தான் வழி, புரிஞ்சா? இவ்வளோ தான் சிலபஸ், புரிஞ்சா? இன்டர்வியூ கிடையாது, எதுவுமே கிடையாது, இந்த என்ன சொல்ற 200 கேள்விக்கு நீங்கள் ஒரு 180 கேள்வி மேலே போட்டாலே போதும், கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு வேலை உறுதி, புரிஞ்சா? நீங்கள் பிகாம் சார், பிகாம் படித்தவங்க சார், போஸ்ட் பேப்பர் சொல்லியிருக்காங்க சார், நீங்கள் சொன்னீங்க பயப்படவே வேண்டாம், எல்லாத்துக்குமே சொல்கிறேன், புரிஞ்சா? நீங்கள் மாற்றுத்திறனா சரி யாராக இருந்தாலுமே சரி, நீங்கள் 150 கொஸ்டின் நல்லா டார்கெட் பண்ணி 4 மாதம் நல்லா முயற்சி எடுங்க, நீங்கள் ஒரு ஜூனியர் இன்ஸ்பெக்டர் தான், புரிஞ்சா? ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டு அப்படியே வந்துடாதீங்க, புரிஞ்சா? குரூப் 2 டேரெக்டாக உள்ளே வந்து டேரெக்டாக வந்து என்ன சொல்லுது ப்ரொமோஷன் இருக்குது, புரிஞ்சா? நான் நிறைய பேர் கேட்டேன், 2 வருஷத்துக்கு ஒன்ஸ் ப்ரொமோஷன் எக்ஸாம் வருது, புரிஞ்சா? மிச்ச டிபார்ட்மெண்ட்லாம் எப்படின்னு தெரியல, மிச்ச டிபார்ட்மெண்ட் ரொம்ப என்ன ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ரொமோஷன் ஈஸியாக வந்து கிடைக்குது, அதனால் இதை வந்து பயன்படுத்திக்கங்க, இவ்வளோ தான், இதை மட்டும் படிங்க, புரிஞ்சா? நான் சொன்ன தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் 6 to 10th பழைய புத்தகம் புது புத்தகம் டைம் கரெக்டாக இருக்கும், இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, புரிஞ்சா? நம்ம சேனல் 50 மார்க் டெஸ்ட் போடுறோம், அந்த 50 மார்க் டெஸ்ட் லிங்க் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன், புரிஞ்சா? வேறு மெட்டீரியல்ஸ் ரொம்ப கரண்டாக மெட்டீரியல்ஸ் நான் டெலிகிராம் சேனல் கொடுக்குறேன், புரிஞ்சா? அதில் வந்து பார்த்துக்குங்க, புரிஞ்சா? அதே மாதிரி தினம் சுத்தருக்கும் வீடியோ போட்டிருக்கோம், அதுவும் வந்து உங்களுக்கு இதுக்கு வந்து பயன் ஜெனரிக்ஸ் பயனுள்ள தான் இருக்கும், புரிஞ்சா? அதே மாதிரி ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர் நம்ம டெலிகிராம் சேனல் வாங்க, நான் டவுன்லோட் பண்ணி கொடுத்துறேன், புரிஞ்சா? இவ்வளோ தானேப்பா, இதை ஃபாலோ பண்ணுங்கள், வெற்றி பெற்று போயிடுங்க, புரிஞ்சா? வெற்றி நிச்சயம் வெல்வது நாம், கண்டிப்பாக 2023 ஜூனியர் இன்ஸ்பெக்டர் இருக்கணும், அதாவது வந்து 2023 January 28th தேர்வு வந்து நடக்குது, புரிஞ்சா? கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த குரூப் 4 குரூப் 2 மாதிரிலாம் ரிசல்ட் தள்ளிலாம் போகாது, மார்ச் மாதம் கம்பல்சரி ரிசல்ட் வரும், புரிஞ்சா? மார்ச் மாதம் ரிசல்ட் வரும், ஏப்ரல் மாதம் கவுன்சிலிங் நடக்கும், மே மாதம் 2023 கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ஏதோ ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆகணும், எந்த டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.